பார்த்துடலாம். தற்போதைய ஒரு பிரத்யேக அண்மை செய்தி, நடிகர் ரூசோவிடம் 15 கோடி வாங்கியிருக்கிறார் ஆர் கே சுரேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் இது வருகிறது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கினுடைய தொடர்ச்சி தான் அந்த வழக்கு. ஆருத்ரா விவகாரம், ஆருத்ரா விவகாரத்தை தலைப்பில் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் எளிதாக புரிஞ்சிருக்கலாம். கோகுல், இதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கோகுல். ஆருத்ரா நிறுவனம் பொதுமக்கள்கிட்ட அதிக வட்டி தருவதாக கூறி ஏறக்குறைய 100,000 மேற்பட்ட பொதுமக்கள்கிட்ட இதுவரை புகார் வந்திருக்கு. 2,500 கோடி ரூபாய் வரை மோசடி செஞ்சிருக்காங்கன்னு இந்த வழக்குல 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு முக்கிய ஏஜென்டாக செயல்பட்டவர் ரூசோ என்பவர், இவர் நடிகராகவும் இருக்காரு. இவரை கைது செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தும் போது நடிகர் ஆர் கே சுரேஷிடமும் 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்ததா அவர் ஒரு வாக்கு மூலமா தெரிவித்திருந்தாரு. இந்த அடிப்படையில நடிகர் ஆர் கே சுரேஷ வந்து விசாரணைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பி அழைத்திருந்தாங்க. ஆனால் இதுவரை அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தியதுல ஏறக்குறைய 5 மாத காலமா அவர் தலைமறைவா இருக்காரு. துபாய் நாட்டுல அவர் அங்க இருக்கதா ஒரு தகவலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து ரூசோ அளித்த வாக்குமூலத்தோடைய பின்னணி குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஒரு விசாரணை தீவிரமா நடத்துறாங்க. இதுல ஆர் கே சுரேஷுடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. அதே போல ஆர் கே சுரேஷுடைய வங்கி கணக்குகளோட பண பரிமாற்றம், வங்கி கணக்குகள்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்த போது இதுவரை 15 கோடி ரூபாய் ரூசோவிடம் இருந்து ஆர் கே சுரேஷ் வாங்கியிருப்பது விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் இந்த வழக்குல விசாரணைக்கு ஆஜராகாமல் இது தலைமறைவா இருக்காரு. ஏற்கனவே அவர் உயர்நீதிமன்றத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ சார்ஜ் ஷீட்டும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா இனிமே கூடுதலா நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்ல என்ன பொருளாதார குற்றப்பிரிவினுடைய வியூகம் என்னவா இருக்கு கோகுல்? நிச்சயமா, முதற்கட்டமாக இதுவரை கைது செய்யப்பட்டவர் அளித்த வாக்கு மூலம் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில ஒரு முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையோடு இந்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் எல்லாம் இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில அடுத்ததாக இந்த வழக்குல யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள்ல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இன்னும் தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னர் மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றதுக்கும் போலீசார் முடிவு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 10க்கும் மேற்பட்ட முக்கிய இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. நடிகர் ஆர் கே சுரேஷ் இதுவரை ஆஜராகாமல் இருக்காரு. இது போன்ற நபர்களை கைது செய்து விசாரித்தால் இந்த வழக்கில் மேலும் சில முக்கிய ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை பணத்தை ஏன் மீட்க முடியலைங்கிறப்ப மேலிருந்து கீழே இடைத்தரகர்கள் இருந்து கீழே இருக்க தரகர்கள் வரை இந்த பணம் கைமாறி இருக்கிறது. அவர்களை நீண்டு கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட 1,000,000 புரோக்கர்கள் இருப்பதால் அவர்களை அழைத்து விசாரிப்பதில் காவல்துறைக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பட்டியலையும் தயார் செய்திருக்காங்க. இன்னும் மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகை இந்த விசாரணைக்கு பின்னர் கூடுதல் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. நன்றி கோகுல். கூடுதல் விவரங்களுக்கு பின் தொடர்ச்சியாக உங்களோட இணைகிறோம். அடுத்ததா